அன்னை மரியாள் ஏழைகளின் தாய், ஏழ்மையினுடைய துன்பத்தையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் புத்தகத்திலும் செவி வழியாகவும் அறிந்தவள் அல்ல, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே வாழ்ந்து கடந்து அனுபவம் பெற்றவள். இன்று நம் ஆலயங்களில் எல்லாம் அன்னை மரியாள் மிக மிக அழகாக ஜோடிக்கப்பட்டிருப்பதையும், அணிகலன்கள் அணியப்பட்டிருப்பதையும், மிக உயரிய பீடங்களில் தோரணையாக அமர்ந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்ப்பதனாலேயே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்மணியாகவோ அல்லது ஒரு பிரபுக்கள் குடும்பத்தினுடைய மருமகளாகவோ அல்லது செல்வம் சிறப்பு மிக்க மாகாணத்தினுடைய அரசியாகவோ எண்ணிவிட வேண்டாம். அவள் வாழ்ந்த நாசரேத்தூர் ஒரு குக்கிராமம். அங்கு மாதுளையும் பார்லியும் கூட கிடைக்க பெறாத உணவுப் பொருட்கள். சர்க்கரை என்பது அவர்களுக்கு கனவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருள். இப்படி மிக மிக பின்தங்கிய ஒரு கிராமத்தில் அன்றாடம் தச்சு வேலை செய்து கொண்டு வருகின்ற சொற்ப வருமானத்தில் தன் கணவனுக்கும் பிள்ளைக்குமான உணவுகளை சமைப்பதிலும் குடும்ப தேவைகளை சந்திப்பதிலும் தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டவள் நம் தாய் அன்னை மரியாள்.